हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி சப்பாத்தி சாண்ட்விச். முதல்ல எப்பவும் போல சப்பாத்தி செஞ்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை எடுத்து அதுல உடைச்சு ஊத்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமா உப்பு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் அந்த பேன் ஃபுல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம முட்டை அதல ஊத்திக்கலாம். முட்டை ஒரு பக்கம் வெந்ததும் அது இன்னொரு பிளேட்க்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஒரு கைப்பிடி வெங்காயம் கொஞ்சமா கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா chili sauce சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சப்பாத்தியில நடுவுல இப்படி கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு பார்ட்ல 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்ல சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆனியன் கேப்சிகம்லாம் போட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல அதையும் அதல வெச்சுக்கலாம். கடைசியா எக் பீஸையும் அதல வெச்சிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தோசை கல்ல கொஞ்சமா பட்டர் ஊத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி சாண்ட்விச் அதல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் சைடுமே பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்தி சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.